हेलो फ्रेंड्स, वेलकम टू केंसिस किचन। இது ஓண சத்தியான்னு சொல்லுவாங்க. பொதுவாக கேரளாவில் எல்லா டிஷ்ஷஸுமே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் இருக்கும். அது வந்து தேங்காய் கலந்த டிஷ்ஷஸ் தான் இருக்கும் மெயினாக. அதில் ஃபஸ்ட்டு வந்து நேந்திரக்காய் சிப்ஸு, அப்புறம் புளியஞ்சி, அப்புறம் பிக்கிள், அப்புறம் ஓலன், அப்புறம் பொரியல், அப்புறம் பச்சடி, அவியல், கூட்டுக்கறி, சாம்பார், எல்லாமே தேங்காய் சேர்த்து பண்ணுறது தான். அப்புறம் மெயினாக பாயசம், பாலடை பாயசம், இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் சாப்பிடுவோம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக டேஸ்டியான பருப்பு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டுக்கு சடனாக கெஸ்ட் வந்துட்டாங்க, ஏதாவது ஸ்வீட் கொடுக்கணும்னா ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக 10 நிமிஷத்தில் நம்ம இந்த பருப்பு பாயசத்தை ரெடி பண்ணிடலாம். பாசிப்பருப்பு பாயசம் செய்ய தேவையான பொருட்கள்: 1/2 கப் பாசிப்பருப்பு கழுவி வச்சுருக்கேன், இதை குக்கரில் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். 1 கப் தேங்காய் பால், தேங்காய் பால் இல்லாமையும் நல்லாயிருக்கும். 2 கப் தண்ணி, 1 சிட்டிகை உப்பு போட்டு 3-4 விசில் வரணும். பருப்பு வேகட்டும். இப்போ நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்கலாம். 1/4 கப் வெல்லம், 1/2 கப் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா வெள்ளத்தை கரைச்சிக்கலாம். வெல்லம் கரைஞ்சிடுச்சு, குக்கரும் 4 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இது ஓப்பன் பண்ணலாம். பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை இதில் வடிகட்டி ஊற்றிக்கலாம். வடிகட்டினா வெள்ளத்தில் இருக்க தூசெல்லாம் வந்துடும். வெல்லம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரியும் திராட்சையும் போட்டு வறுத்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் வறுத்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் துரிய தேங்காய் போட்டு நெய்யில் வறுத்துக்கோங்க. துரியும் போடலாம், சின்ன சின்ன க்யூபாகவும் கட் பண்ணி போடலாம். 1 செகண்ட் வறுத்தா போதும். இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம பருப்பை ஊற்றிட்டு லாஸ்ட்டாகவும் இதை ஆட் பண்ணலாம். இல்லைன்னா அது மேலேயே வந்து பருப்பை இது மாதிரியும் ஆட் பண்ணலாம். பருப்பு ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் குக் ஆனால் போதும், நம்மளுடைய சூப்பரான பருப்பு பாயாசம் ரெடி. சுவையான பருப்பு பாயசம் ரெடியாக இருக்குது, வாங்க சாப்பிடலாம்.